தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைக்கம் நூற்றாண்டு விழாவிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரளா சென்றடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கம் வள்ளிக்காவலா பகுதியில் அமைந்துள்ள காந்தி சிலை, பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷலீனா வழங்க கேட்கலாம். ஷலீனா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அரசி, வைக்கம் நூற்றாண்டு விழா கடந்த 30ஆம் தேதி தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் என்பது ஓராண்டு காலம் வரையிலும் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வைக்கம் நூற்றாண்டு விழா துவக்க விழா கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த துவக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக முன்னதாக கேரளா வைக்கத்தில் இருக்கக்கூடிய நினைவு இல்லத்தில் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். வைக்கம் வள்ளிக்கால்வா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சத்தியகிரக தலைவர்கள் நினைவிடத்தில் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதே போல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். மரியாதை செலுத்துவதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பினராயி விஜயனுக்கு வீழ்ச்சியை பரிசாக கொடுத்து அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய காந்தி நினைவிடம் அதே போல பெரியாரின் நினைவிடத்தில் ஆகியோர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கேரளா சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக வரலாற்று போராட்டத்தின் வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் இருக்கிறார். அந்த மேடையில் உரையாற்றவும் இருக்கிறார். அதன் நேரலை காட்சியில் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம். குறிப்பாக 1924 மார்ச் 30ஆம் தேதி சமூக நீதிக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் வைக்கம் போராட்டம் தந்தை பெரியார் முன்னின்று நடத்தினார். 603 நாட்கள் தொடர்ந்த இந்த போராட்டம் என்பது 1925 நவம்பர் 3ஆம் தேதி வெற்றிகரமாக முடிந்தது. இந்த நிலையில் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழா இன்று முதல் கொண்டாடப்படுவதாக ஏற்கனவே 30ஆம் தேதி தெரிவித்திருந்தார். 363 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்ட கேரள அரசு சார்பில் முடிவென்பது செய்யப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வைக்கம் பகுதியில் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்படுவதற்காக திட்டம் என்பது கூறப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றே சென்றிருந்தார். இந்த குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கேரள அரசு சார்பிலும் அதே போல தமிழக அரசு சார்பிலும் திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலம் தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு வைக்கம் போராட்டம் குறித்தாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதே போல பல்வேறு புத்தகங்கள் மூலமாகவும் மாணவர்கள் மட்டுமல்லாது அனைவரிடம் போராட்டம் குறித்தாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் இந்த விழா என்பது துவங்குவதற்கு முன்னதாக கேரள அரசும் அதே போல தமிழக அரசும் இணைந்து வைக்கத்தில் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நினைவு சின்னத்திற்கு தற்பொழுது மரியாதை செலுத்தக்கூடிய காட்சியில தான் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா மாநாடு என்பது துவங்கப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சரும் அதே போல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சமூக நீதிக்காகவும் தீண்டாமைக்காகவும் கேரளா நடைபெற்ற மிக முக்கியமான போராட்டமாக வைக்கம் போராட்டமாகும். அங்குள்ள பிரசித்தி பெற்ற மகாதேவ் கோயில் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. இந்த வன்கொடுமைக்கு எதிராக 1924 மார்ச் 30ஆம் தேதி இந்த போராட்டம் என்பது தொடங்கியிருந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அதாவது கேரள தலைவராக இருந்தவர் வந்து குறிப்பாக பெரியாரை வந்து இந்த போராட்டத்திற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்புதலின் பேரில் பெரியார் கேரளா சென்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். 603 நாட்கள் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் அந்த போராட்டத்தை நினைவு கூறும் வகையில்தான் இன்று இந்த விழா என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. கேரள அரசு சார்பில் குறிப்பாக மகாத்மா காந்தி இப்போதைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போராட்டமாகவே அதாவது மகாத்மா காந்தி மற்றும் பெரியார் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இருந்தார்கள். இந்த போராட்டத்தை முன்னிறுத்திதான் பல்வேறு அதாவது சமூக நீதிக்கான பல்வேறு கோட்பாடுகள் என்பது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நூற்றாண்டுக்கான இருக்கக்கூடிய இந்த வைக்கம் போராட்டத்தை நினைவாக இன்று முதல் இந்த நூற்றாண்டு விழா என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியார் அதே போல வைக்கம் வீரர் என அறிமுகப்படுத்துவதும் வைக்கத்தில் அவரது நினைவாக சிலை எழுப்பப்படுவதும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதற்கான பணிகள் என்பது பொதுப்பணித்துறை சார்பாக நடைபெற்று வந்த நிலையில் அங்கு ஒரு நினைவு சின்னம் தமிழக அரசு சார்பில் வைக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை தற்பொழுது நினைவு கூறும் வகையில் அங்கு நினைவு சின்னம் ஒன்று தமிழக அரசு சார்பில் அதாவது தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் அங்கு ஒரு நினைவு சின்னம் என்பது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கு இருக்கக்கூடிய காந்தியின் சிலைக்கும் அதனை அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரியாரின் சிலைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது.
ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.